Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். திரை வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர்னா பாலாஜி. பாலாஜி சார் எனக்கு தெரிஞ்ச ஏறக்குறைய 45-50 வருஷமா அவருடைய அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி சாரி ஒர்க் பண்ணும்போது நான் திருடன் படம் வரைக்கும் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். பாலாஜி படம், அதுக்கப்புறம் இண்டிபெண்டாக வந்ததுக்கப்புறம் சிவாஜி படம்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவர் பாலாஜி சார் என்னை பார்த்துருக்காரு. செட்டில் வந்து சிவாஜி சார் ஒர்க் பண்ணுறது அவன்னா கேட்பார், பேசுவார், போவார். ஓகே, என்னாச்சு, 1001 படம் KRG ஆரம்பித்தார். அந்த படத்தில் பாலாஜி சார் ஹீரோ, அதாவது நான் வேலை செய்கிற படம் அந்த படத்தில். இது வரைக்கும் நான் சிவாஜி சார் படம் நிறைய படம்லாம் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் பாலாஜியோட டச்சு வருவார், பாப்பார், போவார், பேசுவார், அவ்வளோதான். ஒரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நெருக்கங்கள் ஜாஸ்தியாகும், நாள்கள் ஜாஸ்தி ஆகுது இல்லை. ஏதோ ஷூட்டிங்கில் வருவார், நான் பார்க்க சிவாஜி சார் பார்க்க வருவார், பாப்பா பேசுவார், என்ன பார்ப்பார், பேசுவார், போயிடுவார். பாலாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது நான் வேலை செய்யும்போது அந்த கிட்டத்தட்ட அது 60 நாள் 70 நாள் கண்டினியூ ஷூட்டிங் நடந்தது. அவர் கூட அடுப்பு தொடர்பு ஜாஸ்தி இருந்தது. அந்த பீரியடில் இந்த சாரதிக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஹிந்தி படம் ஒன்று, துல்லன் ஒரு ஹிந்தி படம் ஆரம்பித்து, அதில் வந்து சாரதிக்கும் பாலாஜிக்கும் இந்த படம் 1001 ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தது வந்து பாலாஜி அவர் பாலாஜி சார் வந்து உனக்கானான்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறார், ஜெமினி கணேஷன் சிவாஜி சார் வச்சு. அந்த பீரியடில் தான் நான் சாரதி வந்து 1001 ஒர்க் பண்ணேன், பாலாஜியோட ஒர்க் பண்ணேன். அடிக்கடி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், செட்டில் பார்க்குறது, மேக்கப் பார்க்குறது நெருக்கமாச்சு. லக்ஷ்மி நீ அடுத்த படத்தில் இந்த என்ன ஒர்க் பண்ணேன் நம்ம படத்துக்கு, கிருஷ்ணமூர்த்தி, பில்லா கிருஷ்ணமூர்த்தி தான். இப்போ பில்லா டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் பில்லா கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கு முதல்ல அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி தான். கிருஷ்ணமூர்த்தி இதால் தான் பாலாஜி படம் எடுக்க ஆரம்பித்தார், அதான் உண்மை. ஆமாம், ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி, நடராஜ் ஐயர், இன்னொரு ஐயர், 3-4 பேர் சேர்ந்து சரசாபியன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதில் பாலாஜி சார் ஆக்ட் பண்ணார். அதாவது அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முதல் அந்த படத்தில் பாலாஜி சார் ஆக்ட் பண்ணார். அந்த படம் சரியாக போகலை, சுமாராக போச்சு. கிருஷ்ணமூர்த்தி மட்டும் பாலாஜி சாரோட நெருக்கமாக இருந்தார். அவர் நெருக்கப்போ இருந்த காலகட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தி ஃபோர்ஸ் பண்ணி தான் பாலாஜி அண்ணா விநாசி படம் எடுக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு நல்லா நல்ல பணக்கம் எனக்கு இருக்குது ஏற்கனவே பண்ணும்போது. இந்த சாரதிக்கும் பாலாஜி சாருக்கும் அந்த துல்லன் ஹிந்தி படத்தில் ஏதோ பிரச்சனைகளில் வந்து மனஸ்தாபம் வந்து பிரிய நேரம் ஆயிடுத்து. அப்போ இவர் என்னை கூப்பிட்டு, நீ அடுத்த படத்தில் வேலை செய், கிருஷ்ணமூர்த்தி போய் பாரு அப்படின்னு சொல்ல போய் உனக்கு வந்தான்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி. அதாவது பாலாஜி சார் படம் ஆரம்பித்த காலத்துலேருந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சவன் 74-75 உனக்கு மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி இண்டிபெண்டாக போகிறேன். சூப்பர். அந்த கம்பெனி உள்ள அங்கே போய் ஆரம்பித்தது தான். ஒன்று எனக்கு கௌரவம் கொடுத்த வாழ்க்கை பெரியவா இருக்குது, ரெண்டாவது பெரிய லைஃப் கொடுத்தது பாலாஜி கம்பெனி. இன்றைக்கி வரைக்கும் அவர் மறைவுக்கு அப்புறமும் அவர் மகன் எடுக்கக்கூடிய படத்துக்கெலாம் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். 46-47 வருஷம் அதுதான் எனக்கு ஒரு பெரிய லைஃப். பாலாஜியோட உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப நீளமானது. ஆமாங்க. பாலாஜியோட உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. பாலாஜியோட அனுபவங்கிறது வந்து சார், அவருக்கு நல்ல டெக்னீஷியன்றது மரியாதை நல்லா பிடிக்கும். ஆரம்ப காலத்துலேருந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலத்துலேருந்து சாரதிக்கிட்ட இருந்தது, சாரதிக்கிட்டேருந்து நான் வெளியே வந்தது, கௌரவம் படம் வேலை செஞ்சது, அதுக்கப்புறம் பாலாஜி சார்கிட்ட 74-75 உனக்கம் நான் என்ட்ரிக்கு முதல் நான் சிவாஜி படம்லாம் அந்த காலகட்டத்தில் சிவாஜி படம் ஒரு 5-6 படம் நான் ஒர்க் பண்ணி வந்துட்டேன். சிவாஜி படம் இவ்வளோ படம் வேலை செய்கிறேன்னும் போது அவருக்கு ஒரு நல்ல என் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம், அதில் தான் மறுபடியும் என்ட்ரி ஆகணும். அந்த இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுப்பார். அவர் யார் ஆர்டிஸ்ட்னு சரி, யாராவது நான் சொல்கிறதுக்கு கேட்பார், ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சார் இவருக்கு ஒரு இந்த கேரக்டர் எதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா, சரி சரி கூப்பிட்டு வர சொல்கிறான் அப்படின்னுவார்.
பேசுவார் பண்ணார். அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அவருக்கும் எடுப்பு எடுக்கிற நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கிற விஷயந்தான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு கொடுப்பார், பதில் கொடுப்பார், எனக்கு தைரியமும் கொடுப்பார். நீ அவன்கிட்ட போய் இவர்கிட்ட பேசு, ஒரு ஆர்டிஸ்ட்டை பேசுகிறதோ இல்லை அவர்கிட்ட பேசுகிறதோ சம்பளம் பேசுகிறதோ இதெல்லாம் கூட எனக்கு அந்த அளவுக்கு. ஒரு தடவை மனோரமாவை கூட பந்தம் படத்தில் மனோரமாவுக்கு வந்து குறைக்கு சின்ன ஒரு திக்குவாய் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் மனோரமாவுக்கு. அவர் நாலஞ்சு நாள் ஒர்க்கு தான். அந்த படத்தில் வந்து மனோரமாவுக்கு பேசி வர சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த பையனுக்கு கல்யாணம், அவங்க பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் வேலை சார் என்கிட்ட ஒரு சின்ன டப்பா கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு, மனோரமாவிட்ட கொடுக்குறது. அதில் ஒரு அஞ்சு சவரன் இருக்கும் ரவுண்ட் டப்பாவில், அஞ்சு சவரன் டப்பா கொடுத்து ஆச்சிட்டனை கொடுத்துட்றாருன்னு அது கொடுத்தேன். அது திறந்து பார்த்துட்டு அழுதுடுச்சு அந்த அம்மா. என் பையனுக்கு நாளைக்கே ஒரு வாரத்தில் நிச்சு தான் அர்த்தம். பாலாஜி கையாலும் தங்கம் வாங்குகிறேன் பாருங்கள், லக்ஷ்மி நீ கொண்டாந்து கொடுக்குற பாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி எனக்கு அவர் வேலை சாருக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி, நான் சொன்னால் அவர் தெரியும், அவர் சொன்னால் எதா இருந்தாலும் எதா கேட்பார், நான் அதுக்கு சொத்தவன் மாதிரி சொல்லுவேன். டெக்னீஷியன் சைடு சரி, ஆர்டிஸ்ட் சைடு சரி, எல்லாத்துலேயும் அது மாதிரி எதாவது கேட்குறதுக்கு நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். ஏங்க விடுதலை படத்தில் என்னையும் பாருங்கள், விடுதலை படத்தில் லண்டனில் ஷூட்டிங் முடிச்சுட்டு 27-28 எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. ரஜினி வந்து அப்போ தான் வெளிநாட்டெலாம் சிங்கப்பூருக்கு இல்லை லண்டன் இந்த பக்கம்லாம் போனதால் அப்போது ஒரு ஆம்ஸ்டர்டாம் பிரசல் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்ட்டு ஷூட்டிங்லாம் பார்க்க போய் எல்லாம் சென்னைக்கு போனதுக்கப்புறம் நான் பாலாஜி சார் ரஜினி நாலு பேரும் ஃப்ரான்ஸ் பாரிஸ் போனோம். பாரிஸில் பாண்டிச்சேரிக்கார் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் ஃபேமஸான ஹோட்டலில். அவர் சினிமாக்காரங்க நிறைய பேர் அங்கே தான் தங்குவாங்க. அவ்வளோ சிவாஜி சார் அங்கே போனார்னா அங்கே தான் அவங்க ஹோட்டலில் வீட்டில் தான் தங்குவார். அந்த வீட்டில் போய் தங்கணும். மறுநாள் அந்த அப்போது ஒரு லீடு ஃப்ரான்ஸில் வந்து லீடோ ஷோன்னு ஒரு ஷோ நடக்கும், பெரிய ஃபேமஸான ஃபேமஸ் ஷோமா, அது டிக்கெட்டே கிடைக்காதுன்னு வாங்க. அதெல்லாம் டிக்கெட் ஏர் பண்ணி பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கணும் ரஜினி. அந்த பாஷோ ஷோலாம் பார்த்தோம். அடுத்த நாள் அன்றைக்கி பாலாஜி சார் புறப்படுறாரு. எப்பயுமே அவர் பாலாஜி சார் வந்து பணங்கள்லாம் டாலர்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சு இது பண்ணுவார். அது மாதிரி லண்டனில் ஆரம்ப என்ட்ரியில் அது நிறைய நடந்தது, அது நிறைய விஷயங்கள் கொடுங்க அது பெரிய. அப்புறம் ரஜினிக்கிட்ட என்ன சொன்னார், லக்ஷ்மி உங்கள்கிட்ட பணம்லாம் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து பிரசல் போகிறீங்க. பிரசலில் வந்து அங்கே நம்ம யாசின் பாய் குரூப் ஒரு ரெண்டு பேர் வெளியே காத்திருப்பாங்கடா, காத்திருப்பாங்க லக்ஷ்மி. இந்த முபாரக்கு அலியா, நம்ம அக்பர் அலியா, முபாரக் நல்ல பேர் இருக்குது, முபாரக் அலியா ரெண்டு பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் தெரியாது, ரஜினி நல்லா தெரியும் அவங்களுக்கு. பிரசல்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் போவாங்க, ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு அவங்களே கொண்டாந்து உங்களை மறுபடியும் ஃப்ரான்ஸ் அனுப்பா, பாரிஸ்லேருந்து லண்டன் வரணும், லண்டன்லேருந்து சென்னைக்கு வரணும். இதுதான் ப்ரோக்ராம். இவர் என்ன பண்ணார், எப்போ யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பாலாஜி ரஜினி லக்ஷ்மி இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்ட்டார். இவர் போயிட்டார், லீடர் ஷோ பார்த்தோம். இங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பிரசல் போனோம், பிரசலில் அங்கே இருந்தாங்க அவங்க பார்த்தோம். அவங்க கூட ஆம்ஸ்டர்டாம் போனோம், ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு அங்கே போனோம், அங்கே என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் வந்தோம் பாரிஸ் வந்தோம். பாரிஸ் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் போய் லண்டனுக்கு போகிற இதுக்கு வரணும், லண்டனுக்கு வந்து அங்கேருந்தான் வரணும் சென்னைக்கு. அங்கே செக்யூரிட்டிங்கெலாம் இருப்பான்ல, அவனுக்கு கேட்குறானுங்க என்ன ஏது எங்கேருந்து வர எது இதுன்னு கேட்குறானுங்க. ஆறாவது படிச்சவனாச்சு. அங்கேருந்து முபாரக் ஏற்றி விடுற வரைக்கும் நான் அவங்க பார்த்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி பார்த்துன்னு இருக்கார் யார், ஒரு ரஜினி கேட்குறான் என்னன்னு பாரு. எனக்கு தெரியாதுப்பா, என்ன சொன்னார் பாலாஜி சார், லக்ஷ்மி இருக்கோம் பார்த்துக்கணும், நீ பார்த்துக்க எனக்கு தெரியாது. என்ன எதுவும் நான் பேசுகிறது எப்படி ரஜினி, எனக்கு அவங்க இங்கிலீஷ் எனக்கு எந்த அளவு இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை சரிச்சுனா சார் லக்ஷ்மி பார்த்துக்கோ, நீ சென்னையில் போகிற வரைக்கும் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன், நீ கொண்டு போய் என்னை சேர்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டார். சரின்ட்டு அவனுக்கிட்ட போய் நம்மளுக்கு தெரிஞ்ச பட்லர் இங்கிலீஷில், வி ஆர் கம்மிங் ஃப்ரம் இந்தியா டு லண்டன்,
ஃபார் ஷூட்டிங் பர்பஸ் தட் ஷூட்டிங் இஸ் ஓவர் அண்ட் கம்மிங் ஃப்ரான்ஸு லொக்கேஷன் சீங் நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் வெரி பிக் சூப்பர் ஸ்டார் இன் இந்தியா அப்படி இப்படிலாம் சொல்லி அவனில் திக்குமுக்களாக வச்சு ஓகே கோ அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து நான் லண்டன் வந்ததுக்கு லண்டனில் எங்களுக்கு ஆள் இருக்காங்க லண்டன்லேருந்து மறுபடியும் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு எனக்கு யார் சொல்லுவாங்க சொல்லி பார்க்கலாம் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு டெக்னீஷியன் நான் என்னை வந்து கூப்பிட்டு வந்து கொண்டு போய் ஃப்ரான்ஸ் எல்லாம் சுற்றி ரஜினி கூட காமிச்சிட்டு என்னை நீ வந்து அவனை கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லிவிட்டு எனக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுறாருன்னா அப்போ எனக்கு அவருக்கு எவ்வளோ வேலாசாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ஒற்றுமை இருந்திருக்கும் அது 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 மாதிரி ஒரு சம்பவங்கள் நிறைய இருக்குது அவரோட ஒர்க் பண்ணதில் நான் சொன்னேன்னா எனக்கு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு உருவெடுத்த மனுஷனாகவும் ஒரு சினிமா சர்க்கிளில் இப்போ உங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஒன்றுங்களா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுன்னு லக்ஷ்மி ஆனந்தன் உங்களுக்கெல்லாம் அப்போது நீங்கள் நல்லா தானே நினச்சிங்க அப்படியே கரெக்ட் அதுதான் அந்த பீரியடு அது கேஆர்ஜி படம் வேலை செய்யும்போதெல்லாம் சரி ராஜகண்ணு படம் வேலை செய்யும்போதெல்லாம் சரி ராஜகண்ணு குரூப் அவங்க அண்ணன் சிவசுப்ரமணியம் படம் கேஆர்ஜி அவங்க பிரதர் படம் கோபிநாதன் படம் இதெல்லாம் நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் அந்த சர்க்கிள் ஒரு நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா பாலாஜார் கம்பெனியில் இன்னும் பெரிய லட்சுமி அந்த பெரிய லெவலில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க மாதிரியும் நான் அவள் இந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு வாங்க ஆனால் அதோட 10 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா அது ஒரு அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல அது அந்த பேக்ரவுண்டு தான் நம்மளை பெரிய லெவலில் கொண்டாந்து வச்சு திட்டமிட்டு படம் தயாரிக்கிறதுல பாலாஜி வந்து மிகப்பெரிய ஆளுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க திட்டம் அதுதான் நான் சொன்னேன் சார் முதல்ல பூஜை என்றைக்கு போடுறாரோ அன்றைக்கே வந்து ரிலீஸிங் டேட்டை வச்சுட்டு தான் பூஜை போடுவார் அது 2 மாதத்துக்கு முதல்ல ஆரம்பித்தாலும் சரி 3 மாதத்துக்கு முதல்ல ஆரம்பித்தார் ஒன்று ரெண்டாவது வந்து அவர்கிட்ட ஃபிக்ஸட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்றி மாற்றி விற்கிறது வேலை இந்த படத்தில் லாபம் வந்தது அந்த படத்தில் நஷ்டம் ஆச்சு அதனால் இது கூட்டி கொடுப்போம் ஏற்கனவே குறைச்சி கொடுப்போன்ற அது மாதிரி இல்லவே இல்லை அவர் பொறுத்த வரைக்கும் அவர் படம் எல்லாமே நல்லா ஓடின படங்கள் தான் ஆனால் 100 டேஸ் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டார் அது ஒன்று அவர்கிட்ட கிடையாது அது ஒத்துக்க மாட்டார் அவர் 100 நாள் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டார் அது எப்பயுமே பண்ண மாட்டார் விதி படத்துக்கு மட்டும்தான் பண்ணாங்க அது கூட யார் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தாலும் பண்ணாங்க எங்கேருந்து வந்தாலும் சொர்க்கமும் ஒரே நேரத்தில் அது எனக்கு தெரியல அப்போ நான் ஒர்க் பண்ணல எங்கேருந்து வந்தாலும் நான் வேலை செய்யலை சார் இது பண்ணார் அது விதி படம் பண்ணார் அப்போது ஏவிஎம் சரவணன் ஒரு ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வாங்கியிருந்தாங்க அவங்க கோயம்புத்தூருக்கு அதுக்கு வந்தாங்க அவங்க பண்ணாங்க அது அதுக்கு போயிருந்தது அதனால் 100 டேஸ் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டார் ஃபிக்ஸட் ஒரு டைம் போட்டால் அந்த டேட்டில் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் மறுபடியும் அவர்கிட்ட வாங்க வந்து வாங்குவாங்க வேறு யாருனா வந்து கேட்டால் கூட இல்லை சார் நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் கோவிந்தராஜ்கிட்ட கொடுத்துருக்கேன் நடராஜர்கிட்ட கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் இப்படி தான் சொல்லிடுறாரு தவிர நீ 10 ரூபா ஜாஸ்தி தரையான்றதுக்காக இல்லது பதில் சார் நான் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக தரேன் அது மாதிரி ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது அதனால தான் அவர் ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூசராக இருந்தார் படப்பிடிப்பு தளத்தில் ஷூட்டிங் நடக்கும் ஃபுல்லாக இருப்பார் அவர் ஆமாம் ஃபுல்லாக வருவார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேக்கப் வரைக்கும் இருப்பார் கூடவே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பாட்டு வேலை நடக்கும் அதே டேட்டு இன்னொரு அவர்கிட்ட கண்டிஷன் 7 நாள் ஷெடியூலில் போட்டு அந்த 7 நாளில் 10 சீன் போ முடிக்கணுன்ற ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த 7 நாளில் 10 சீன் முடிக்காத 1 நாளில் 2 சீன் போட்டு எடுக்கிறோம் அந்த 2 சீனால் 1 சீன் தான் ஒரு சீன் நின்று போச்சுனாக்கா டைரக்டர் சொல்லிவிடுவார் இதுக்கு அடுத்து அந்த 1 நாள் சீன் தள்ளி போகிறதுக்கு ஒரு டேட் வேணால் நான் வாங்க மாட்டேன் நீங்கள் வாங்கிக்கிங்க நீங்கள் வாங்கி அது முடிங்க ஒன்று ரெண்டாவது இருக்கிட்ட காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே மேஜர் சுந்தர்ராஜ் இங்கஜயராஜன் சைடு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட டைரக்டர் சொல்லி என் சப்ஜெக்டுக்காக வேண்டிய டேட்ஸ் கொடுக்குறாங்களே அந்த டேட்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 நாள் டேட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சிங்க அந்த 10 நாளில் வந்து 4 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் நடந்தது வைக்கும் 5வது நாள் 6வது நாள் ஷூட்டிங்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் இருக்கலாம் அவருக்கு அதை சொல்லாத நீங்கள் வேறு படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுல வேணான்னுவார் நான் திடீர்னு கூப்பிடுவேன் நீங்கள் இறஞ்சலாக இருக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ண 10 நாள் வரைக்கும் நீங்கள் அடுத்த நாள் எங்கே வேணால் 11வது நாள் எங்கே வேணாலும் டேட் கொடுத்துக்கோ ஒர்க் பண்ணிக்கோ 11வது நாள் நான் உன்னை கூப்பிட மாட்டேன் அப்படின் தான்
அது ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் பேசி வைப்பார், டைரக்டர்னு பேசுவார். அது ஒரு ரோல்ஸ் என்ன பண்ணி வச்சுருந்தார் அவர், எல்லாமே எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணி அது மாதிரி பண்ணுவார். அதுக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் அவருக்கு எந்த ஆர்டிஸ்ட்டோட பிரச்சனை வரல. வந்தது வந்தது ஒன்றே ஒன்று பாக்யராஜ் பற்றி தான், இந்த ரத்தத்தின் ரத்தத்தில் வந்த பிரச்சனை தான். அது ஏதோ அவங்க தெலுங்கு படம் ரைட்ஸ் ஏதோ வேறு யாருக்கோ விற்றுட்டாங்கன்ற மாதிரியும், அந்த ரத்தத்தின் ரத்தம் மிஸ்டர் இந்தியா ரைட்ஸ் அவங்களும் தானே பாக்யராஜிட்ட இருந்தது தானே, அதை அவங்க வேறு யாருக்கும் தெலுங்கு கொடுத்தாங்க. இவருக்கு அது ஏதோ பர்சன்டேஜ் இருக்குது போல இருக்குது இவருக்கும் அவருக்கும் பண்ணுறதில்ல, அது எனக்கு தெரியாது. அதில் வந்த மனஸ்தாபங்கள் தான் அவங்களுக்குள்ளும். அது கொஞ்சமாக இருந்தது பெருசு பெருசாகி ரிலீஸ் வரைக்கும் போய் அதை பார்த்து பிரச்சனை. அவர் ரிலீஸ் ஆகி அவர் கொண்டு போய் எங்கேயோ வச்சு இல்லை நெகட்டிவ்லாம் வச்சு வேலை செஞ்சால் கேட்டலாகில் கொண்டு போய் வச்சு படத்தை டேட் கொடுத்து அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டார். அப்படி நடந்தது அவங்களுக்குள்ள. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பாலாஜி சாருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ வேறு எந்த ஆளுகிட்டையும் பிரச்சனைன்னு நடந்தது இது ஒன்று தான். விதி படம் வரைக்கும் பாலாஜியுடைய படங்களுக்கு தொடர்ந்து வசனம் எழுதியவர் ஏ.எல். நாராயணன் தான். ஆமாம், அந்த படத்துலேருந்து தான் ஏ.ஆர். ஆரூர் தாஸ் எழுத ஆரம்பித்தார் இல்லையா? ஆமாம், அதுக்கு அந்த படத்துலேருந்தே இது விதி படத்துக்கு அப்புறம் வந்து ரத்தத்தின் ரத்தம் அவர் தானே, பாக்யராஜ் தானே. அப்புறம் எங்கே ரத்தத்தின் ரத்தத்துக்கு அப்புறம் படம் எங்கே எடுத்தார் பாலாஜி? விதி அந்த டைட்டில் அவருக்கு பிடிக்கலை, நான் பாலாஜி விதியை நான் எழுதலைன்ட்டார். அந்த விதிக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே, அவரே படம் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். விதிக்கு அப்புறம் ரத்தத்தின் ரத்தம், ரத்தமே போச்சு. சிவாஜிக்கு உங்களுக்கும் உள்ள நெருக்கமான பழக்கத்தை? சிவாஜி எனக்கு நிறைய நெருக்கமான பழக்கங்கள். ஏன்னா அவர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அவரோட நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதே, என்னை கூப்பிட்டு ஏதாவது கலகாட்டம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார், அடிச்சுன்னு இருப்பார். இதில் வேறு இந்த மாதிரி எப்போவுமே வந்து பிரேக் விட்டோன்னே நான் வீட்டுக்கு போயிடுவேன் சாப்பிடுவேன். அப்போத்துலேருந்து எந்த படமாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிடுவேன். பாலாஜி சார் படத்துலேயும் அது மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன். இவர் 2 மணிக்கு 1 மணிக்கு பிரேக் விட்டால் கரெக்டாக உள்ள செட்டு விட்டு வெளியே போயிடுவார் சிவாஜி சார். சாப்பிடுவார், அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரூமில் உட்காந்துருவார், நேராக செட்டுக்கு வருவார். செட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, 1:30 1:30 வந்து சேரில் உட்காந்து தூங்கிடுவார். 2 மணிக்கு டைரக்டர் அதெல்லாம் வந்து லைட்டு கீட்லாம் லைட் மேன்லாம் வந்து போட ஆரம்பித்தா ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிடுவார். தூங்கி இருந்தால் கூட அவர் ஏஞ்சி உடனே டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிடுவார். நான் 2:30 தான் வருவேன், சாப்பிட்டுறேன். ஒரு ஷாட்டு கூட நடந்துடும், நான் நைஸாக வந்தேன் அப்படின்னு இல்லை ஒழிஞ்சின்னு அவன் கூப்பிடுவார். நடராஜன் ஒருத்தர் கூட இருப்பாங்க, வாங்க காஸ்டியூம் அது நடராஜன் அவனை கூப்பிட்றவன வந்தார். வாங்க சார், எங்கே சார் இருந்தீங்க? போயிருந்தேன், நான் வந்துட்டேன்னு எம்மோ இல்லை. டை பொய்யெல்லாம் சொல்லாது, தூங்கிட்டு வர மூஞ்சி தெரியுது எனக்கு, நீ வந்துட்டு என்கிட்ட சொல்கிற வந்தேன்னு. இல்லைண்ணே, ப்ரிண்ட்டு போடுறது கொஞ்சம் வேலை இருந்தது. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அவர்கிட்ட டம்மாச்சு நோண்டி நம்மளை பிடிச்சிக்கி நோண்டிக்கினே இருப்பார். ஏதாவது வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என் வீடு கட்டி கர்ப்பத்தை கூப்பிட்டப்போ வந்திருந்தார், உட்காந்து டிஃபன் சாப்பிட்டார், எல்லாம் சாப்பிட்டார், நல்லா போனார். சொல்லப்போனால் எனக்கு பாலாஜி சார்லேருந்து எல்லாமே இன்க்ளூடிங் உங்களை கூட எடுத்துங்களா, எல்லாம் என்கிட்ட நல்லாத பழகினாங்க. அப்படி தான் பழகிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் எல்லோருக்கிட்டையும். அதுதான் சிவாஜி சாரும் என் மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. லண்டனில் கூட நாங்கள் போய் ரஜினி விஷ்ணுவர்தன் லண்டனில் வந்து சிவாஜி சார் கேமராமேன் திவாரி பாலாஜி சார்லாம் நாங்கள் ஹோட்டலில் தங்கலை, அங்கே எல்லாம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தார். அவங்களாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. நான் ரஜினி விஷ்ணுவர்தன் விஜயகுமார் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. நாங்கள் சாயந்தரமான அப்படி ஜாலியாக போய் சுற்றிட்டு இருக்கிறோம். லண்டன் தெரியுமா நான் ஊரை பற்றிலாம் அதெல்லாம் வந்து சொல்லிடுவேன். பாலாஜி சார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவேன், இவர் போய் அவர்கிட்ட சொல்லிடுவார். சிவாஜி சார்கிட்ட அவர் வந்து என்னை கூப்பிடுவார், டே நான் ஒருத்தர் இருக்கேன் என்னெல்லாம் விட்டுறியாடா டே அப்படின்வார். இத்தனைக்கு இவர் வந்து அம்மா கமலம்மா ராம்குமார் கூட வந்திருக்கார், இவர் போய் நான் என்ன பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை. அவர் உண்மை இல்லை, என்ன நான் என்கிட்ட கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டி பேசுகிற வார்த்தைகள் அதெல்லாம் என்கிட்ட பழகினாங்க. எல்லாமே நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, நானும் அது மாதிரி இருந்தேங்க. அதுதாங்க லைஃப். கமல்ஹாசனுக்கு உங்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு எங்கே ஆரம்பிச்சது?
களத்தூர் கண்ணம்மா அவர் பண்ணும்போது நாங்கள் எம்ஏவிஎம் அமைச்சோம், அம்பன் சேர்த்தாளுக்கு இந்த மாதிரி குரூப்லாம் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு தான் கமல்ஹாசன் நடத்திய நாடகத்தில் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவிலாம் கூட நடித்தாங்களாமே. மொத்த பேர் அழுதுட்டு கிளிஸ்ரின் போட்டுன்னு அழுதுட்டு நிற்கிறாங்க. கமல்ஹாசன் மாதிரி ரஜினிகாந்த் உங்களோட நெருக்கமாக பழகுவாரா? எனக்கு ரஜினிக்கு நல்ல பழக்கம் உண்டு, கமல் லெவலுக்கு அந்த அளவுக்கு உண்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.